அண்மை செய்தி. சென்னையைச் சேர்ந்த தொழிலதிபரை கட்டி வைத்து சொத்துக்களை எழுதி வாங்கியதாக காவல் அதிகாரிகள் 6 பேர் உட்பட 10 பேர் மீது சிபிசிஐடி வழக்கு பதிவு செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்குகிறார். சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள் என்ன? சென்னை அயப்பாக்கத்தை சேர்ந்த தொழிலதிபர் ராஜேஷ் என்பவரை தன்னுடைய பண்ணை வீட்டில் வைத்து கட்டி போட்டு அவருடைய சொத்துக்களை அபகரித்ததாக திருமங்கலம் காவல் நிலைய போலீசார் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. அது தொடர்பாக சென்னை காவல்துறையினர் ஏற்கனவே கடந்த ஆண்டு இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டார்கள். 2019 இது நடந்ததாக பாதிக்கப்பட்ட ராஜேஷ் என்பவர் புகார் அளித்திருந்தார். அந்த புகார் 2020 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதன் பிறகு இந்த வழக்கை டிஜிபி சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்து உத்தரவிட்டார். சிபிசிஐடி போலீசார் கடந்த 6 மாதங்களாக இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு சம்மன் கொடுத்து நேரில் வரவழைத்து விசாரணையும் நடத்தினார்கள். இதன் தொடர்ச்சியாக தற்போது திரும காவல் நிலைய உதவி ஆணையர் சிவகுமார், காவல் ஆய்வாளர் சரவணன், உதவி ஆய்வாளர் பாண்டியராஜன் உள்பட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருப்பதாக சிபிசிஐடி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். 6 பிரிவுகளின் கீழ் இது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கையிலும் சிபிசிஐடி போலீசார் இறங்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. இவ்வளவு நாள் நடைபெற்ற விசாரணையில் தொழிலதிபரை கட்டி வைத்து சொத்துக்களை எழுதி வாங்கியதற்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்குதா சுப்பிரமணியன்? புகார் கொடுக்கப்பட்ட பிறகு துறை ரீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அந்த விசாரணைக்கு பிறகுதான் டிஜிபி சிபிசிஐடி போலீசாருக்கு இந்த விசாரணைக்கு மாற்றம் செய்திருந்தார். மாற்றப்பட்ட பிறகு 6 மாதமாக இது தொடர்பான ஆதாரங்களை சேகரிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். புகாரில் முகாந்திரம் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் வழக்கு பதிவு செய்திருப்பதாக சிபிசிஐடி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக இந்த வழக்கு தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கான நடவடிக்கையிலும் சிபிசிஐடி போலீசார் தீவிரம் காட்டி வருகிறார்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.